கோவை கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை கவனமுடன் கையாளும் தமிழக காவல்துறை மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாக டிஜிபி சைலேந்திரபாபு குற்றம் சாட்டியுள்ளார். தேவையில்லாமல் பல கருத்துக்களை கூறி புலன் விசாரணையை திசை திருப்ப அண்ணாமலை முயற்சிப்பதாகவும் கோவையில் குண்டுவெடிக்கப் போவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் முன்பே எச்சரித்ததாக அண்ணாமலை கூறுவது அபத்தம் எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை சம்பவத்தில் அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள டிஜிபி சைலேந்திரபாபு, வெடித்து சிதறிய சிலிண்டர் மற்றும் காரில் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் என்ன என்பதை ஆய்வு செய்யும் முன்பே அது என்ன என பல கருத்துக்களை கூறி புலன் விசாரணையை அண்ணாமலை திசை திருப்ப முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கை தாமதமாக என்ஐஏவுக்கு மாற்றியதாக அண்ணாமலை கூறுவது தவறு என எச்சரித்துள்ள தமிழக காவல்துறை, எல்லா மாநிலங்களிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்ற உடனேயே காவல்துறை விசாரிக்கும் நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது என்றும், அப்படித்தான் கோவையிலும் சம்பவம் நடந்தவுடனே வழக்கு பதிவு செய்து உள்ளூர் காவல்துறை விசாரணை நடத்தியதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. விசாரணையில் பயங்கரவாத செயலுக்கான சந்தேகம் இருந்தால் உடனடியாக மத்திய அரசுக்கு மாநில அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும், அதிலிருந்து 15 நாட்களுக்குள் என்ஐஏ விசாரணைக்கு மத்திய அரசு ஆணையிடுவதுதான் சட்டம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ள தமிழக காவல்துறை, சில முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் மத்திய அரசு தாமாக முன்வந்து என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிடலாம், ஆனால் அதற்கு முன்னரே என்ஐஏ விசாரணைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரை செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதில் எங்கே இருந்து தாமதம் வந்தது என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ள தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு, இதற்கு முன் இதுபோன்ற சில நிகழ்வுகளில் சில மாதங்கள் கழித்து கூட என்ஐஏவிடம் வழக்குகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கோவையில் குண்டுவெடிக்கப் போவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் முன்பே எச்சரித்ததாக அண்ணாமலை கூறுவது அபத்தமானது என தெரிவித்த அவர், உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரித்தும் காவல்துறை அதை அலட்சியப்படுத்தியதாக அண்ணாமலை பொய்ப்பழி சுமத்துவதாக கூறினார். அண்ணாமலை குறிப்பிட்ட ரகசிய கடிதத்தில் கோவை மாநகரை பற்றி எந்த தகவலும் இடம்பெறவில்லை என கூறியுள்ள சைலேந்திரபாபு, 18 தேதியிட்ட வழக்கமான சுற்றறிக்கை 21 தேதி பெறப்பட்டு அனைத்து மாவட்ட மற்றும் நகர போலீசாருக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆகவே இதுபோன்ற உண்மையில்லாத மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளையும் வதந்திகளையும் அண்ணாமலை பரப்பி களங்கம் விளைவிக்க வேண்டாம் என டிஜிபி கேட்டுக் கொண்டுள்ளார். Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.